ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்றைக்கி ரொம்ப சூப்பரான கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு பப்பட் எப்படி வீட்டிலையே செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் சாதத்துக்கூட தான் சாப்பிடணுன்னு கிடையாதுங்க ஒரு ஈவினிங் ஸ்நேக்காக கூட பொறித்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இதை பொறிச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அதை எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் இங்கே நாலு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்து வச்சுருக்கேங்க இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எப்பவும் போல் குக்கரில் போட்டு வேக விட போகிறேன் இது வந்து நல்லா மசையணும் அதனால இதுக்கு வந்து ஒரு அஞ்சு விசில் போல் விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா க்ளோஸ் பண்ணி வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க இது நல்லா ஆரட்டும் ஆறின பின்னாடி அதோடய தோல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மசிக்கணுங்க அப்போ தான் நம்மளால் ஸ்மூத்தான நல்லா லேஸான பப்படாக நம்மளால் தேய்ச்செடுக்க முடியும் அதுக்காக தான் ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் தோல் நீக்கிட்டு நல்லா மசிச்சுக்கோங்க உங்களால் எந்தளவுக்கு நல்லா பொடி மசிப்போம் மசிப்போடீங்களா அதை விடவே நல்லா மசிச்சுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மசிச்சுட்டு இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக நான் மசிச்சிருக்கேன் இப்போ இது கூட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்றாறு போல் ஆட் பண்ணிக்கோங்க நான் இங்கே ஒரு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் இங்கே சோடா உப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் போல் நான் இங்கே சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேங்க அது போக கூடவே சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயப் பொடி சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறீங்க இதெல்லாம் சேர்த்த பின்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க அங்கங்கே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் கருவேப்பிலை சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்குங்க அதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வேணும்னா உங்கள் கிட்டே இலை இருந்தால் அதை கூட பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்ப பாருங்க நம்மளோட உருளைக்கிழங்கு பப்பட் செய்கிறதுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு இது இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் சீட் எடுத்துக்கலாங்க இதை நல்லா பப்பட் தேய்க்கறதுக்காக பிளாஸ்டிக் சீட்டில் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா தடவி விட்டுக்கோங்க அது ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இப்போது நம்ம ரெடியாக இருக்கிற இருந்து கொஞ்சம் போல் எடுத்து நான் உங்களுக்கு ஒரு பப்பட் தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் நல்லா உருண்டையாக பிடிச்சி உங்களுக்கு எந்த சைஸில் பப்பட் வேணுமோ அந்த சைஸில் இதை உருண்டைகளாக உருட்டி நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா பிளாஸ்டிக் சீட்டு என்ன தடவி அது மேலே வைக்கிறோங்க இப்போ இது மேலே இன்னொரு பிளாஸ்டிக் சீட்டு எடுத்து மேலே வச்சிடலாம் இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்தோட அடிபாகத்தை வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு லேஸாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அழுத்தி அகலப்படுத்திக்கலாங்க பாருங்கள் சட்டுன்னு நம்மளோட பப்படி அழுத்தி ரெடி பண்ணியாச்சு இப்போ மேலே இருக்கிற ஷீட்டை எடுத்துகிட்டு அந்த கீழே இருக்கிற ஷீட்டோடவே எடுத்து நீங்கள் எந்த இடத்துல இதை காய வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக இதை கவுத்தி வச்சு அந்த மேலே இருக்கிற ஷீட்டை மட்டும் தனியாக எடுத்திங்கன்னா அளவு போல் உங்களோட பப்பட் வந்து அந்த துணியில் வந்துடும் பாருங்கள் நான் எல்லா பப்படியும் துணி வச்சு தான் காய வைக்க போகிறேன் அதுக்கும் உங்கள் பெரிய பிளாஸ்டிக் கவர் இருந்தால் நீங்கள் போட்டு கூட காய வச்சுக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு பப்படை தட்டுறது ரொம்ப சுலமாகவும் முடிச்சுடுங்க ஸோ அதனால் எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டைகளாக குட்டி குட்டி பால்ஸாக ஃபஸ்ட்டே பிடிச்சி வச்சிருங்க இது ட்ரை ஆகாது இதுவே அரிசி உருண்டைகளாக இருந்தால் உங்களுக்கு ட்ரை ஆகக்கூட சான்சஸ் இருக்குது இந்த உருளைக்கிழங்கு மாவு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ட்ரை ஆகாதுங்க ஸோ நீங்கள் வந்து உருண்டைகளாக பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா தட்டினீங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் அதுக்காக தான் பாருங்கள் நான் உங்களுக்கு இன்னும் கூட ஒன்று தட்டி காட்டுறேன் ரெண்டு ஷீட் வச்சுருக்கேங்க கீழே இருக்கிற ஷீட்லேயும் மேலே இருக்கிற ஷீட்லேயும் ரெண்டுமே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருண்டையை எடுத்து கீழே இருக்கிற ஷீட்டில் வச்சுட்டு மேலே அந்த இன்னொரு ஷீட்டை போட்டுவிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து மேலே வச்சு ஜஸ்ட்டு ஒரு அழுத்தம் தான் கொடுக்குறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு லேஸாக வேணுமோ அளவுக்கு அதை நல்லா அழுத்திக்கோங்க ரொம்ப தின்னான அப்பளங்கள்லாம் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் நம்மளோட பப்பட் ரெடி ஆகிரும் இதை எடுத்து கரெக்டாக நம்ம எந்த இடத்துல வெயில் வச்சு காய வைக்க போகிறோமோ அந்த இடத்துல வச்சு கவழ்த்து எடுத்திங்கன்னா அந்த இருந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லா அப்பளங்களையும் எல்லா பப்பாட்டியும் இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம் நீங்கள் இதை கையில் எடுத்து போட்டிங்கன்னா கையில் ஒட்டும் அதுக்காக தான் அந்த ஷீட்டை வந்து அப்படியே எடுத்து ஸ்ட்ரைட்டா கவிழ்த்துருங்க அப்படின்னு சொல்கிறது இதை வந்து நீங்கள் ரெண்டு நாள் போல் வெயிலில் காய வைங்க நல்லா சூப்பராக உங்களுக்கு காஞ்சு கிடச்சிரும் நான் உங்களுக்கு ரெண்டு நாளுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் பார்த்திங்கன்னா அளவுக்கு நம்மளுக்கு நல்லா காஞ்சு சைட்லாம் சுருண்டு வந்திருக்கு பார்த்திங்களா பொறிக்கிறப்ப அதெல்லாம் உங்களுக்கு சரியாயிடுங்க நல்லா சூப்பராக நல்லா காஞ்சு நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதை நம்ம இப்போ பொரிச்சு பார்க்கலாங்க எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு என்ன காய்ஞ்சதையும் போட்டு எடுக்கிறேன் பாருங்க பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா நான் இங்கே மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கிரீன் சில்லி கூட அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸோ இந்த சூப்பரான கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு பப்பாட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரம் ஆர் நெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்